Hello friends, welcome to VPS Buzzity Gaming channel. Inniki nama video la enna pakka porana so pepper bucket release panniruka TNSTC prototype bus mode patti da pakka porom. So ummiyala illa root board changing irukku ana animation killa unga root board changing kudukala vera mani kuduthirukanga. So indha mode oda full detail review da indha video la pakka porom. So, இதோட ஃபர்ஸ்ட் நம்ம இது எப்படி ரூட் போர்டு சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இன்ட்ரோ நம்ம சேனல் இன்ட்ரோ கொஞ்சம் புதுசாக இருந்திருக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் நம்ம சேனலோட இனிமேல் நம்ம சேனலோட இன்ட்ரோ அதுதான். இப்போ இது எப்படி ரூட் போர்டு சேஞ்சிங் கொண்டுட்டு வர்றதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதை பார்த்துரும். ஸோ ஒய்ப்பர் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஒய்ப்பர் போட்டிங்கன்னா ஸோ ரூட் போர்டு உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ ரூட் போர்டு உங்களுக்கு மூவ் ஆகும். திருநெல்வேலின்னு இருக்கிறது நாகர்கோவில்ட்டு மாறிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம ரூட் போர்டை சேஞ்ச் பண்ணணும், ஓகேவா? இப்போ இதோட ஆமினேஷன் கீ தான் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆமினேஷன் கீ என்னென்னா, ஸோ ஃபஸ்ட் ஆமினேஷன்கில் அங்கே நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ கீழே ஒன்று குட்டியாக இருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆமினேஷன் கீ அமுக்கணுமே கீழே ஒன்று குட்டி ஓப்பன் ஆகுது. ஸோ அப்புறம் எமர்ஜென்சி எக்ஸிட் டிரைவர் டோர், அதுக்கப்புறம் ஸோ லக்கேஜ். ஸோ லக்கேஜ் வைக்கிறது, ஸோ இங்கே மார்க் பண்ணி வைக்கிற மாதிரி லக்கேஜ் வைக்கிறது. அப்புறம் ஃப்ரண்ட்லேயுமே ஸோ உங்களுக்கு காமிக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைமிங்னா இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த இன்ஜின் டோர் மாதிரி இருக்கிறது ஓப்பன் ஆகுது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைமினேஷன் கீ. கொஞ்சம் செகண்ட் டைமினேஷன் கீ பார்ப்போம். ஸோ செகண்ட் டைமினேஷன் கீ என்னதுன்னா, ஸோ பின்னாடி இருக்குது. ஸோ இதில் நிறைய டிஎன்சிசி இந்த ப்ளூ பஸ் மாடலில் பின்னாடி அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த இதெல்லாம் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் டைமுக்குன்னா உங்களுக்கு அந்த அவர் 11th மோடு பேரும். ஸோ அவர் 11th மோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது செகண்ட் டைமுக்குன்னா உங்களுக்கு பேரும். அதுதான் செகண்ட் டைமினேஷன் கீ. தேர்ட் டைமினேஷன் கீ என்னதுன்னா மிரர். மிரர் தான் தேர்ட் ஆமினேஷன் கீ. ஸோ இந்த கீ ஸோ இந்த மோடோட ஆமினேஷன் கீ இப்போ நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த மோடோட ஸ்பீடு பார்ப்போம். இப்போ இந்த மோடோட ஸ்பீட் பார்ப்போம். நான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ செக் பண்ணியே பார்க்கல. ஸோ ரிலீஸ் ஆன இப்போ தான் ரிலீஸே ஆச்சு. ஸோ 5:30க்கு தான் இது ரிலீஸே ஆச்சு. ரிலீஸ் ஆகி முடிச்சதுமே நான் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே உங்களுக்கு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 120 வந்துட்டு. ஸோ 120 இப்போ 130 வந்துட்டு. ஸோ 130 வந்துட்டு. இதுக்கடுத்து நம்ம பிரேக் குவாலிட்டி ஸ்டீரிங் கண்ட்ரோல் தான் பார்ப்போம். ஸோ இப்போ 150 வந்துட்டு. ஒன் 60 வந்துட்டு. 200க்கு கொஞ்சம் லேட்டே ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ 170 வந்துட்டு. ஸோ 180க்கே கொஞ்சம் போக மாட்டேங்கி. ஸோ 173 நின்றுட்டு. ஸோ 175 180 கூட போகலை. ஸோ ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 180. ஸோ 180 கூட ஒன்றுமே தொடலை. ஸோ 174லேயே ஸ்டாப் ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறிச்சு. ஸோ இதோட ஸ்பீடுன்னு பார்த்திங்கன்னா 180 நம்ம வச்சுக்கிடும். இப்போ பிரேக் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே பவராகவே இருக்குது. டயர் கோச் மாதிரி பவராகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ காமிக்கேன். ஸோ 3, 2, 1. ஸோ பிரேக் பிடிச்ச செம்மையாக பிடிக்கி. ஸோ டைகர் கோச்சு மாதிரியே இதுலேயும் வண்டி அப்படியே தூக்குது. ஸோ பிரேக் பிடிக்கேன். ஸோ உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் வண்டி அப்படியே கொஞ்சம் தூக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதோட பிரேக் குவாலிட்டி. இப்போ இதோட இன்டீரியர் பார்ப்போம். ஸோ டிரைவர் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம சீட்ஸ் இதை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உள்ளே பார்ப்போம். உள்ளே பார்த்தீங்கன்னா சீட்ஸ் தான் ரொம்ப ரியலாகவே கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் சூப்பராகவே இருக்குது. மேலே உட்டனில் அந்த ஹேண்டில் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே அந்த அலுமினியம் ஃபினிஷ் சூப்பராக இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது. டிஎன்எஸ்டிசி க்ரீன் பஸ்ஸில் இருக்கிற மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே திருவள்ளுவர் மாதிரி ஒரு போஸ்டர், ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ டிரைவர் சீட் கூட அந்த நூலில் பின்ன மாதிரி ஸோ க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இன்டீரியரில் இருக்கிறது. இப்போ இதோட ஸ்டீரிங் கண்ட்ரோல் பார்ப்போம். ஸோ ஸ்டீரிங் கண்ட்ரோல் வந்து நான் உங்களுக்கு இந்த டேர்னிங்கில் திருப்பி காமிக்கேன். ஸோ ஆக்சிலேட்டர் அமைக்கிக்கிட்டே திரும்புவேன். ஸோ இப்போ இந்த டேர்னிங்கில் திரும்புதேன். ஸோ ஆக்சிலேட்டர் அமைக்கிக்கிட்டே ஸோ திரும்புதேன். ஸோ திரும்பினா ஸோ பேய் இடிச்சிட்டு. ஸோ ஸ்டீரிங் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்குமே ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஸ்டீரிங் கண்ட்ரோல் பரவாயில்லை. ஸோ ஸ்லோவாக போய் நீங்கள் திரும்பினா சூப்பராகவே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூடியூப் நல்லாவே அடிக்கி. ஸோ ஸ்லோவாக போய் திரும்ப பேர் சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த மாடல் லுக் வைஸாக பார்த்தீங்கன்னா ஸோ கௌதம் கேமிங் டிஎன்எஸ்டிசி ப்ரோட்டோடைப்போட எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு சொல்லப்போனால். ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ இந்த டோர் ஓப்பன் பண்ணால் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ டோர் தான் இப்படி தான் இருக்குது. இப்போ இந்த மூவோட கடைசியாக நம்ம நைட் வியூவில் பார்ப்போம். இப்போ நம்ம நைட்டுக்கு வந்துவிட்டோம். இப்போ நைட்டில் பார்த்திங்கன்னா ஹெட்லைட் போடாமல் ஒன்றுமே போடாமலையே ஸோ இந்த லோகில் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. இப்போ நம்ம ஹெட்லைட் தான் போடும். ஸோ ஹெட்லைட் போட்டால் ஸோ இவ்வளோ காலம் எரியுது. ஸோ ரூட் போர்டில் ஸோ இங்கே ப்ளூ கலரில் எரியுது தெரியுதா. ஸோ ஹெட்லைட்டில் தான் ஸோ ப்ளூ கலரில் லைன் கொடுத்த மாதிரி தான் செம்மையாகவே இருக்குது. இப்போ இதில் நம்ம பிளிங்கர் போடும். ஸோ இண்டிகேட்டர் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ அது ஸோ அதை போட்டிங்கன்னா இங்கே ஸோ இங்கே ப்ளூ கலரில் ஸோ சைடில் தான் ஸோ பிளிங்கர் போட்ட மாதிரி விட்டு விட்டு தான் எரியுது. ஸோ இப்போ இல்லை நீங்கள் வந்து ஒய்ப்பர் போட்டுக்கோங்க. ஸோ ஒய்ப்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸோ ஃப்ரண்ட்டில் உள்ளது கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃப்ரண்ட்டில் அந்த ஸ்கொயராக இருக்கிறது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி இங்கே நீங்கள் ஒய்ப்பர் போட்டிங்கன்னா ஸோ மேலே இருக்கிறது கொஞ்சம் மூவ் ஆகும். அப்புறம் பின்னாடி தான் ஒன்றுமே இல்லை. ஸோ ஸோ கீழே கொஞ்சம் மூவ் ஆகுது. ஸோ உள்ளேயும் ஒன்று இருக்குது. ஸோ உள்ளே போட்டிங்கன்னா இங்கே ஒன்றுமே கொஞ்சம் இருட்டாக இருக்கும் பார்த்திங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்லைட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தான் எரியும். ஸோ மறுபடியும் பவராக ஹெட்லைட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறையாவே வரும். ஸோ சைட்டில் ஃபுல்லாக வந்துடும். ஸோ இந்த ஸ்பீக்கரில் கூட எரியுது. ஸோ இதுதான் நைட் வியூவில் இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம சேனலை ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.